கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மே 25. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமை நன்மையாலே வெல்லு. ரோமர் 12:21. நாம் தீதான வார்த்தைகளை எக்காரணத்தை கொண்டும் எவ்விதத்திலும் உபயோகிக்கக்கூடாது. அவிதமாக செய்தால் நம்முடைய அதிபதியான கிறிஸ்துவை விட்டு விலகி தற்காலிகமாக நம் பகைவனான சாத்தானை சேர்ந்தவர்களாக இருப்போம். கோபத்திற்கு கோபமாக பதிலளிப்பதும் தீமைக்கு தீமை செய்வதும் கசப்பான வார்த்தைகளுக்கு கசப்பான பதில் கூறுவதும் பழிக்கு பழி வாங்க எண்ணுவதும் தீமை தீமையினாலே வெல்ல முயற்சிப்பதாகும். மேலும் இவை விழுந்து போன மனிதனின் குணலட்சணங்கள். நாம் இவர்களுக்கு விலகி புதிய சுபாவத்தை அபிவிருத்தி செய்ய கட்டளை இடப்பட்டிருக்கிறோம். இவ்விதம் செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் தீமைக்கு தீமை செய்யாமல் சகல காரியங்களிலும் இத்தீமைகளை நன்மையினாலே மேற்கொள்வார்கள். ரோமர் 7:15 என்பதே ஆமே.